ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறதான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பார்ட்டை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது இல்லையா, ஹீரோ அப்படியே அலண்டு அடிச்சுக்கிட்டு ஓடி வரான். அவளை ஆஃபீஸில் பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஆச்சுடான்னு ஒன்றுமே புரியல. உடனே ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு நீ இப்படி போய் பதறி போய் வந்துருக்க, எனக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்றா. அவளோட கைய அப்படியே இருக்காம புடிச்சுக்கிறான். அவ சொல்றா, ஏய் எல்லாரும் பாக்குறாங்க, விடுப்பா விடுப்பா அப்படின்னா கூட அவ இழுத்து இழுத்து வச்சு இருக்காம புடிச்சுக்கிறான் கைய. அந்த டைமுக்கு அவளோட ஃப்ரெண்டு வேக வேகமா பதட்டமா ஓடி வரா. ஏய், நம்ம நாளைக்கு ரிலீஸ் பண்ண போற டிசைன்ஸ் எல்லாமே வந்து இல்லீகலா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு வெப்சைட்ல, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. அதை கேட்டு ஹீரோயின் பதட்டம் ஆகுறது மட்டும் இல்லாம ஹீரோ உடஞ்சு போயிடறான். ஐயோ, இவளுக்கு நம்ம இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி அப்படியே அங்க உட்காந்துறான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவ கூட கான்ட்ராக்ட் போட்டவங்க எல்லாருமே வந்து வெளியில நின்று கத்த ஆரம்பிச்சிடறாங்க. எப்படி நீங்க இந்த மாதிரி பார்ட்னர்ஸ்க்கு துரோகம் பண்ணுவீங்க, எங்களோட டிசைன்ஸ் எல்லாம் நீங்களே இப்படி இல்லீகலா விப்பீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் போகும்போது ஃப்ரெண்டு கையை பிடிச்சி நிறுத்துறா. ஏய், அவங்க எல்லாம் செம்ம கொலை வெறியில இருக்காங்க, தயவுசெய்து இப்போதைக்கு நீ எதுவும் போய் பேசாத அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இல்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் போறா. அவ போன உடனே என்ன சொல்றா, மிஸ்டர் வாங், உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் இல்ல, நீங்க வந்து என் கூட பல வருஷமா வேலை செஞ்சுட்டு வரீங்க, நீங்க எப்படி என்னையே தப்பா நினைப்பீங்க, தயவு செஞ்சு எனக்கு இந்த விஷயத்துல ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, யாரோ உள்ளே இருந்துகிட்டு தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க, யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை உங்களுக்கு கொடுக்குறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறான். உடனே ஹீரோயினுக்கு வேங்கோ சப்போர்ட்டா, சரி இந்த ஒரு ராட்டி அவளுக்கு சான்ஸ் கொடுப்போம், பாவம் அவளும் சின்ன பொண்ணு தானே, நீங்க எதுக்கு பதட்டம் ஆவறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவர் கூட்டிட்டு போறாரு. ஹீரோ வந்து நேரா அவன் ஃப்ரெண்ட போய் பாக்குறான். அவன் என்ன சொல்றான்னா, நேத்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான்டா இருந்தேன், வெப்சைட் அட்ரஸ் நான் தப்பா போட்டுட்டேன், அதனால எனக்கே வந்து மெயில் ரிட்டர்ன் ஆயிடுச்சே தவிர நான் எதையுமே இன்னும் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. நல்ல வேலை நம்ம இதை பண்ணல இல்லடா அப்படின்னு சொல்லும் போது, இல்லடா நம்ம பண்ணல, எதுக்கு நீ தானே பண்ண சொன்ன, இப்ப என்னாச்சு உன் மைண்டு அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் நேத்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றான். என்னோட அண்ணனோட டைரியில இப்படி இருந்தது, பட் ஆனா அவளுக்கு பாலே அலர்ஜான், அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் நான் நோட் பண்ணும்போது அவளுக்கு வந்துட்டு கண்டிப்பா இதுல சம்பந்தம் இல்லையோன்னு எனக்கு தோண ஆரம்பிக்குதுரா அப்படின்னு ஒண்ணு. இவனுமே டென்ஷன் ஆயிரும், மறுபடியும் அப்படின்றது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட டிசைன்ஸ் தானே அதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அந்த ஷாப்புக்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஃப்ரெண்டும் கிளம்பும் போது ஹீரோ சொல்றான், இல்லை இல்லை அவ கூட நான் போறேன் அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேருமே சும்மா கஸ்டமர் மாதிரி அந்த ஷாப்புக்கு போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் மட்டமான குவாலிட்டி துணியில தான் வந்து இது எல்லாத்தையும் அர்ஜென்ட்டாக ரெடி பண்ணி மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்மளை தவிர வேற யார் யார்கிட்ட இந்த டிசைன் இருந்தது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். வேற யார்கிட்ட இருந்திருக்கோம், நம்மளோட ஃபேக்டரியில தான் இருந்திருக்கோம், அங்கே மேனுஃபேக்சர் பண்றதுக்காக தான் டிசைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா. அப்பனா கண்டிப்பா அங்க இருந்ததான் லீக் ஆயிருக்கும், அது யாருன்னு நம்ம இப்ப கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா வந்து அவங்க கம்பெனியில இருக்கவங்களே தான் ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டு நேரா அவனை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. எதுக்காக அவன் பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அண்ணனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அதுக்கு காசு இல்லாம தான் அவன் பண்ணிட்டான் போல. ஹீரோயின் போன உடனே ரொம்ப பொறுமையா, எதுக்கு அண்ணாக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, உனக்கு என்ன ஹெல்ப் வேணுனாலும் நான் பண்ணிருப்பேனே அப்படின்னு சொல்றா. அவங்க அண்ணாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கையே போயிடுச்சு, அவனை வெளியில கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. எதுக்காகடா நீ இப்படி பண்ண, நான் உங்களை எல்லாம் நம்பி தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க, இது இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும், இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை, எங்க அண்ணாவை எனக்கு காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ செம்ம கடியாயிரான். உங்க அண்ணாவை காப்பாற்றணும்னு நீ நினைச்சிருந்தேன்னா நீ நல்லபடியா வாழ்ந்துருப்பாடா, இந்த மாதிரி அசிங்கத்தை அவருக்கு நீ ஏற்படுத்திருக்கவே மாட்டேன், நீ இப்போ வாழ்றத பார்த்தியா, எல்லாரோட கஷ்டத்தையும் வாங்கிக்கிட்டு நீ நல்லபடியா வாழ்ந்துட்டேன்னு சாதிக்க போற அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். உடனே ஹீரோயின் தயவு செய்து இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு திட்டி விட்டுறா. இவன் இவகிட்ட மன்னிப்பு மேல மன்னிப்பா கேட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல நீ எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலுமே வந்து எதுவும் சரியாக போறது இல்ல, நடந்ததை விட என்ன பண்றதுன்னு நம்ம யோசிப்போம்
பார்ப்போம். உங்கள் அண்ணா அவரோட மெடிக்கல் செலவுக்கு எதுனா வேணும்னா சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே அவன் பாட்டு வந்து படுத்துறான். அவனுக்கு வந்துட்டு அவங்க அண்ணன் ஞாபகம் வந்துடுச்சு போல. இவ தொட்டு தொட்டு பார்க்குற, என்னடா அவனுக்கு உடம்பு சரியா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது கூட எதுவுமே சொல்ல மாட்டான். சரி நீ கொஞ்ச நேரம் தூங்கு, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அவள் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்குறா, பார்த்தா ஹீரோவை காணும். வீடு முழுக்க தேடுறா, எங்கேயுமே ஹீரோ இல்லை. அவனுக்கு என்ன கஷ்டம்னா இவ்வளோ நாளும் ஹீரோயினை பற்றி சேகரித்து வச்ச எல்லாமே தப்பாக இருக்குது, அவளை தேவையில்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதோட இதை பற்றி அதனால் கவலையே இருக்கக்கூடாது, இதை பற்றியே யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஒரு துணி போட்டு மூடி வச்சிடறான். ஹீரோயின் வந்து மறுபடியும் அவனோட ரூம்க்கே திரும்பி வந்து பார்க்குறா. பார்க்கும் போது வந்துட்டு அவனோட டெஸ்கில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் அண்ணா தம்பி ரெண்டு பேருமே திரும்பி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு ஒரு வேலை போயிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ இங்கே தனியாக உட்காந்து அவங்க அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்காமா பேசிகிட்டு இருக்கான். எல்லாத்தையுமே நான் ரொம்ப குழப்பிக்கிட்டேன்னா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு என்னோட வாழ்க்கையை கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸாக வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது அவங்க அண்ணா சொல்கிறாரு, கண்டிப்பாக இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு உன்னோட வாழ்க்கையை நீ வாழு, ஒருத்தவங்க கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வருவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து கண்ணீரோடு அங்கே வந்து நிற்கிறா பக்கத்தில். அவனுக்கு அவளை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது. நான் சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையும் வந்து ரொம்ப க்ளோஸாகவும் ரொம்ப நல்லாவும் பேசி பழக மாட்டேன், நான் ரொம்ப தனியாகவே இருப்பேன், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சோகம் வந்தாலும் நான் தனியாக இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருப்பேன், இது வரைக்கும் எங்கள் அண்ணன் மட்டும்தான் என்னை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு, நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கி நீ வந்திருக்க என்னை தேடி அப்படின்னும் போது, ஆமாம் இதுக்கப்புறம் நானும் உன்னை தேடி எங்கேனாலும் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ இந்த வாட்டி உண்மையாகவே ஒரு லவ்வோட ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். எங்கள் ஹீரோயினோட எக்ஸை காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு ஆள் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, பாஸ் என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு, எல்லாமே சொதுப்பிடுச்சு, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனால் வந்து அவங்க எல்லாமே எவிடன்ஸோட போலீஸ்க்கு போயிட்டாங்க, எப்படி இருந்தாலும் நான் மாட்டிடுவேன் கண்டிப்பாக, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, தயவுசெய்து என்னை கைவிட்டுறாதீங்க பாஸ், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஏண்டா நான் உன்னை என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, நான் ஜஸ்ட்டு அங்கே இருக்கிற வேலை செய்கிறவங்க கூட கான்டாக்டில் இருன்னு தான் சொன்னேன், நீ என்னன்னா இந்த மாதிரி அவளோட டிசைன்ஸே வந்து வெளியில் இட்டுட்டு இதுக்கப்புறம் அவள் சும்மா இருப்பாள், கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நோண்டிகிட்டே தான் இருப்பாள், சரி ஓகே ஃபைனலாக ஒரு விஷயம் இருக்குது அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆஃபீஸில் ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே சும்மா ரொமான்டிக்காக ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போகும்போது அவளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஏதோ வருதுன்னு சொல்லிட்டு மொபைலை எடுத்து பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அவன் பாட்டுன்னு நெட்டில் விட்டுட்டான். இந்த நாய் சும்மா அடங்கவே மாட்டான் போல இருக்கே, இவனை என்னதான் பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செம காண்டா இருக்கா ஹீரோயின். இவன் நேரம் அங்க போயிடறான். அவனும் அப்படியே நித்யானந்தா மாதிரி ஜம்ப் பண்ணி எழுந்துக்கிறான். உடனே வந்துட்டு அவன் என்ன கேட்கிறான்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லை பாரு, நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டா வருவேன்னு, கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே வந்துட்டியே அப்படின்னு சொல்றான். உடனே அவ அப்படியே சைலண்டாவே தான் இருக்கா. இது பேர் நிறைய விஷயம் வச்சிருக்கேன், நீ இப்போ வேணாம்னு சொன்னினா கூட எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன், இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய வச்சிருக்கேன் உன்னை பத்தின ரகசியம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட காமிச்சுக்கிட்டே இப்படியே பேசிக்கிட்டே இருக்கான். எட்டி ஒரு எத்து எத்துற அவ்வளோதான் போய் தண்ணியில் அப்படியே விழுந்துடுறா. நீ எல்லாம் மனுஷ பிறவியே இல்லைடா, இதுக்கு மேலேயும் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா, நீ கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் அனுபவிப்பேன், நீ உன்னால் முடிஞ்சா நீ ஆம்பளையாக இருந்தால் ஜாங் கூட வந்து நின்று சண்டை போட்டு வின் பண்ணி காட்டுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து அவள் போயிடுறா. இவன் தண்ணியில் இருந்துக்கிட்டே கத்திட்டு இருக்கான், உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லி. இவன் ஃபோனை வச்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் என்ன மாதிரி கமெண்ட்லாம் போட்டிருக்காங்கன்றதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு கோபமாக வருது, தயவு செஞ்சு இதை வச்சுட்டு போய் தூங்கு, இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அலேகா அவளை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சிடறான். மறுநாள் என்ன பண்றானா, இவளே சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டுறான். அதாவது எதனால இந்த மாதிரி நடந்தது, யாரெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதுக்கு ப்ரூஃபோட சேர்த்து போட்டுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவளுக்கு பயங்கரமா வந்துட்டு சப்போர்ட் கிடைக்குது பப்ளிக் கிட்ட இருந்து. ஹீரோவுமே நீ சான்ஸே இல்லை, எல்லாத்தையுமே செமையா சமாளிச்சுட்ட அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு அப்படியே அவங்களுக்குள்ள அங்க ஒரு குட்டியா ரொமான்ஸ் நடக்குது. மறுநாள் ஆபீஸ்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க ஹீரோயின் பேசினதுனால. ஹீரோயின் வந்து பயங்கர ட்ரெண்டிங் வந்துட்டா, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சேல்ஸ் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடுது. நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் இருக்க போட்டோவை, அது மட்டும் இல்லாம இவங்களோட டிசைன்ஸை எல்லாத்தையுமே வந்து ரிலீஸ் பண்ணான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா. அவனோட எவிடன்ஸோட வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு போலீஸ் கூப்பிடுறாங்க. இவன் செம்ம காண்டாயிரான். ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த போட்டோலாம் ஏன்டி டெலிட் பண்ணணும்னு நினைக்கிற, அதுதான் செம்ம ரொமான்டிக்கா இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஃபேமஸ் கப்பல் ஆயிட்டீங்க, எனக்குமே ஆசையா இருக்குடி இந்த மாதிரி எனக்கும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கு ஹீரோயின் சொல்ற, ஏன் நீ கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், நான் என்னவோ உனக்கு ஆல்ரெடி கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அங்க கொஞ்சம் பாரு அப்படின்னு எதிர்க்க காட்டுற. பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டையே பார்த்துட்டு இருக்கான். பாத்தியா பாத்தியா, நான் சொன்ன மாதிரி உனக்கும் லவ் கூடிய சீக்கிரம் அமைஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கா.
அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் லிட்டில் ஹார்ட்லாம் வேற கொடுக்குறாரு. ஹீரோ என்னோட ஃப்ரெண்டு கேட்குறா, நாளைக்கு உன்னோட பர்த்டே இல்லை, கண்டிப்பாக வந்து உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு ஹீரோன் சொல்லும்போது, ஆமாம் ஆமாம், இப்போ உனக்கு ஜியாங் இருக்கான், நீ கேட்குறது கேட்காதது எல்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா, நாளைக்கு அவளோட பர்த்டே, நான் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், தயவு செஞ்சு யாருமே வந்து அவளை விஷ் பண்ணிடாதீங்க, எல்லாருமே தெரியாத மாதிரி காமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், ஏண்டா நீ சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு நாங்கள் கூட அதுக்கு எதுக்குடா விஷ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறான். ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், வெளியில் போயிடுவேன், நீ சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஓ நீ வந்து எனக்கு தெரியாத மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, எப்படி இருந்தாலும் நான் உன்னை விட பெரியவாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. சரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு நல்ல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரூம் புக் பண்ணுறா. மறுநாள் காலையில் செமையாக ரெடியாகி வந்து நிற்கிறா, ஏ சாரிப்பா இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது அர்ஜென்ட்டாக, அதனால் நான் மீட்டிங்க்கு போகிறேன், நீ தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காத, நீயே கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பி போயிடுறான். உண்மையாலே இவனுக்கு தெரியலையா நம்மளோட பர்த்டேன்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவள் யோசிக்கிறா. அவளும் அப்படி செம்மையாக கண்ணாடியெல்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ் உள்ள வரா, யாராவது விஷ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு பார்த்தா யாருமே விஷ் பண்ணவே இல்லை, எல்லாம் குட் மார்னிங் மட்டும் தான் சொல்கிறாங்க, யாரும் பர்த்டே விஷ் பண்ணவே இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு கண்ணாடியெல்லாம் கட்டி வச்சிடறா. ஹீரோ மதியானம் வந்து, ஏய் நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்றே, எனக்கு தெரியும் தெரியும், நான் கண்ணை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் இவ வேற முடிக்கிறா. அவன் பார்த்தா உனக்கு பிடிச்ச மாதிரி நான் லஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடு, மறுபடியும் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடறான். அதோட ஹீரோயின் கிராண்ட் ஆகிட்டு அவன் மட்டும் கிளம்பி ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறா. உடனே ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, மரியாதையை நான் சொல்கிற இடத்துக்கு உடனே வாடா அப்படின்னு கூப்பிட்றா. அவன் வந்த உடனே அப்படியே சட்டையை பிடிச்சி தரு தருன்னு எடுத்துகிட்டு போய் பெட்டில் தள்ளி விட்டுறா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கு நல்லா தெரியும்டா, உனக்கு தெரியுன்றது, ஆனால் நீ வேணும்னு தானே இவ்வளோவும் பண்ணிட்டு இருக்க, காலையிலேருந்து என்னை ஒரு விஷ் கூட பண்ணாமல் எவ்வளோ வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கல அப்படின்னும் போது இவனும் வந்துட்டு சொல்கிறான், ஆமாம் நீ ரொம்ப எதிர்பார்த்தியோ, நான் சர்ப்ரைஸ் கொடுப்பேன், உனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்த போல இருக்கு, ஆனால் ஏமாந்து போயிட்டல அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். கரெக்டாக ஹோட்டல் காலிங் பெல் அடிக்குது. உடனே இவங்க போய் திறந்தா எல்லாரும் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹோ ஐயோ சாரிப்பா, தப்பான டைமில் நாங்கள் வந்துட்டோமோ, ரெண்டு பேரும் பயங்கரமாக செட் ஆகிட்டீங்க போல அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. இவங்க மூணு பேரும் வந்தவங்கெல்லாம் டென்ஷனாக, ஏ கதும் முடி கதும் முடி நம்ம கிளம்பலாம், இவங்களுக்கு கொஞ்சமும் வெக்கமே இல்லாமல் போயிடுச்சுப்பா, வாங்க வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கதவை சாத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட கேட்குறான், நான் வந்து உன்னை தொடுறது உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா சொல்லு, கண்டிப்பாக இதுக்காக நான் வந்து உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லும் போது அவள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டே உட்காந்து இவளை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் எழுந்த உடனே கேட்குறாட்டி, எதுக்குடா இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நைட்டில் நீ திடீர்னு எதனா யோசித்து பயந்து அழுவியோ அப்படின்னு நினச்சிட்டேன், அதனால தான் நான் தூங்காமையே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பரவாயில்ல நீ நல்லா தூங்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மறுநாள் எங்கேயோ வெளியில் போகும்போது ஹீரோ பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து ஹீரோ தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் ஆனால் ஹீரோ வந்து அவளோட கையை தள்ளி தள்ளி விட்டுட்டு இருக்கான். இதை அவள் ஒளிஞ்சிருந்தே பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். அவள் போனதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து, கொஞ்சம் வாயன் அர்ஜென்ட் மேட்டர்டா அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிடறான். என்னன்னு பார்த்தா யாரோ ஒரு போஸ்ட் கார்ட் சைஸில் ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. என்ன ஃபோட்டோனா, இவன் வந்துட்டு ஹீரோயினை பற்றி எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருந்தான் இல்லையா, எவிடன்ஸ் அது இதுன்னு, அது எல்லாமே வந்து ஒரு போர்டில் பின் பண்ணி வச்சுருப்பான். அந்த போர்டை வந்து ஃபோட்டோ எடுத்து யாரோ அனுப்பியிருக்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக இது வந்துட்டு என்னோடய அங்கிள் வேலையாக தான்டா இருக்கும், அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பான், எத்தனை வாட்டி இவனுக்கு பண்ணாலும் புத்தியே வராது போல், எதுக்கு இவன் இப்படி பண்ணிட்டுருக்கான் தெரில அப்படின்னு காண்டாயிட்டு இருக்கான். ஆனால் இப்போ எப்படிடா அவகிட்ட நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அவள் புரிஞ்சிக்கல அப்படின்னா மறுபடியும் ஃபுல்லாக ஒடிஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப பயப்படுறான். ஹீரோ கூட ஒரு பொண்ணை பார்த்தா இல்லையா, அதனால இவன் என்ன பண்ணுறான்னா நெட்டில் வந்து ஹீரோவை பற்றி சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து ஹீரோவோட அண்ணனோட ஃபோட்டோவை பார்க்குறா. அவனோட பேர் வந்து ஷாப்போல. அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கு, இவன் ஷாவோட தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாயி, நேற்று நைட்டு ஒழுங்காக இருந்தியா இல்லைன்னா நடுலையே பாதியிலேயே கத்தி கத்தி அவனை பயமுறுத்திட்டியா அப்படின்னு கேட்குறா. ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லடி போடி அப்படின்னு திட்டி விட்டுருவா ஹீரோயின். இவன் போய் ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்கா. பாரு அவனுக்கு முன்ன பின்ன இது வரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டே இருந்ததில்லை, இவளுக்கு வந்துட்டு யாருன்னா தொட்டாவே பிடிக்காது, ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி செட் ஆயிடுச்சு, எனக்கே ஆச்சரியமா இருக்கு, எனக்கு ஒரு லவ் லைஃப் அமைதா பாரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இவன் கிட்ட கேட்குறா, நம்ம வேணா ஒரு ஏழு நாள் லவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னவுடனே அவன் தான் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குறான்,
உனக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் அப்படின்ன உடனே இது என்ன கேள்வி, எனக்கு என்ன மாதிரி பொண்ணை பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும்ல, உன்ன மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னும் போது, அப்போனா மதியானம் யாருடா உண்மையை சொல்லு, நீ எனக்கு தெரியாமல் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே இவன் பயந்துடுறான். மதியானம் யார் இந்த பொண்ணு சொல்லி, உன்னை தொட்டு தொட்டு பேசினா அப்படியே சின்னதாக ஒரு இடுப்பு வச்சுக்கிட்டு அப்படின்னு உடனே, ஓ காஃபி ஷாப்லையா, நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அது உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனோட சிஸ்டர், என்னோட ஸ்டெப் மதர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்து தெரியுதா என்ன கதை எப்படி கதைன்னு, அவள் தான் வந்து கன்சீவாக இருக்கா போல், இப்போதைக்கு நான் தான் ஒரே ஒரு வாரிசு, என் கதையும் முடிச்சுட்டு எப்படியாவது சொத்துக்கிட்டு ஆட்டை போடலாமான்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், அவகிட்டயோ இல்லை அவங்க பிரதர்கிட்டயோ இருந்து நீ தள்ளியே இரு, கண்டிப்பாக அவங்க என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அஞ்சவே மாட்டாங்க, அவங்க எது சொன்னாலும் தயவு செஞ்சு நீ ஃபர்ஸ்ட் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட சொல்கிறான். உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது கரெக்டாக வந்து ஏதோ ஸ்மெல் வருது, என்ன ஸ்மெல் வருது அப்படின்னு பார்க்கும் போது, இவன் சமைச்சிக்கிட்டு இருந்தான் பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டான் போல, அது அடி பிடிச்சிடுச்சு. அதே நேரத்துக்கு இங்கே எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க, ஹீரோ வந்து அந்த துண்டை போட்டு மூடி வச்சான் இல்லையா, அதை வந்து திறந்துட்டான். இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேருமே எப்படி நிம்மதியாக இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது. இப்போ வந்த வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான் வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய் பாய்.